गुहाहिदं ब्रह्मयत् तत् पञ्चकोशविवेकदः भोक्तुं शक्यं तदः कोशपञ्चकं प्रविविच्यते। இந்த ஸ்லோகத்தில் விஷயம் நிர்குண பிரம்மன், சாத்தியம் என்னன்னா அந்த பிரம்மனை அறிதல், அந்த பிரம்மனை அறிவதற்கு சாதனை பஞ்சகோஷத்தை பிரித்தல். இதில் முதல் வரியில குகாஹிதம் பிரம்மயத் அப்படின்னு இருக்கு. பிரம்மயத், யத் பிரம்ம, எந்த ஒரு பிரம்மன், எந்த ஒரு நிர்குண பிரம்மன் தைத்திரிய உபனிஷத்தில் அறிமுகம் செய்யப்பட்டதோ அப்படின்னு சொல்றார். தைத்திரிய உபனிஷம் இங்கே சொல்லலை, எந்த ஒரு பிரம்மன் தைத்திரிய உபனிஷத்தில் சொல்லப்பட்டுள்ளதோ. அந்த பிரம்மன்னா பல அர்த்தம் இருக்கு. பிரம்மன்கிற வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. பிராமணன் ஒரு அர்த்தம் இருக்கு, பிரம்மன்னா பிராமணன் ஒரு அர்த்தம் இருக்கு. வேதம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. சகுண பிரம்மம்னு அர்த்தம் இருக்கு. சதுர்முக பிரம்மாவையும் பிரம்மன் சொல்றோம், படைத்தல் செய்கிறார் பதில் அவரையும் பிரம்மன் சொல்றோம். இங்க நிர்குண பிரம்மன், அனைத்துக்கும் ஆதாரமான நாமாக இருக்கக்கூடிய தத்துவம் பிரம்மன். தைத்திரிய உபநிஷத்துல சொல்லப்பட்ட சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, அது நிர்குண பிரம்மன். அந்த பிரம்மன் எங்கே இருக்குன்னா எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா எல்லா இடத்துலயும் இருந்தாலும் கூட பஞ்சகோஷத்தால் மூடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறார். ஒன்று எல்லா இடத்துலையும் இருக்குன்னா அதை மூடுறது அதோட பெருசாக தானே இருக்கணும். ஒரு பொருளை மூடணும்னா ஒரு நகை இருக்குது, நகையை மூடுறதுக்கு பெட்டி அதை விட பெருசாக இருக்கணும், அப்படி தானே இருக்கணும். இங்கே பிரம்மன் எங்கும் நிறைந்தது, அது இல்லாத இடமே இல்லைன்னா அது மூடுறது அதை விட பெருசாக இருக்கணுமா, அப்படி தானே ஒரு சந்தேகம் வருமா இல்லையா? அப்படி இல்லை. அறிவினால் அறியாமையில் மூடுறது அப்படியெல்லாம் இருக்காது. இதுக்கு உதாரணம் ஏற்கனவே சொல்லியிருக்கான், சூரியன் இருக்குது. இப்போ சூரியன் இருக்கு, தெரியுதா சூரியன் இப்போ எது மூடி இருக்கு? இப்போ மேகம் மூடிருச்சு, இன்னைக்கு மோடம் போட்டிருக்கு. மேகம் சூரியனோட பெருசா? சூரியன் சூரியனை மறைச்சது எது? மேகம். மேகம் சூரியனோட பெருசா? ஆனால் மறைச்சிருச்சுல, அந்த மறைச்சதை காமிக்கிறதும் சூரியன் தான். இரவுல மறைச்சது, இரவுல மேகம் இருந்தால் தெரியுமா? பகலில் எதை எது மறைக்குதோ அதவே காமிச்சுக்கிட்டு இருக்கு சூரியன். ஆச்சரியமா இருக்கு பார்த்தீங்களா? எதை மறைக்குதோ அதுதான் இதை மறைச்சதவே காமிக்குது. அது மாதிரி இந்த பஞ்சகோஷம் பிரம்மனை மறைச்சிருக்கு, நம்மளுடைய அறிவை மறைச்சிருக்கு. அந்த பஞ்சகோஷத்தை காமிக்கிறதே அந்த பிரம்மன் தான், புரியுதா? அப்படி மறைச்சிருக்கு, இந்த பஞ்சகோஷத்தினால மறைக்கப்பட்டிருக்கு. பிறகு அது எங்க இருக்குன்னு, அந்த பஞ்சகோஷத்திற்கு உள்ள இருதய குகைக்குள்ள இருக்குங்கிறார். அந்த பஞ்சகோஷத்தை நீக்கும் பொழுது அதுக்கு உள்ள இருக்கு அப்படிங்கிறார். பொதுவாக ஹிருதயத்துல தான் இந்த பிரம்மன் வெளிப்படக்கூடிய இடமும், நம்மளுடைய இருதயம் இருக்கு பார்த்தீங்களா, அதுல ஆகாசம்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் பழைய சினிமா படத்துல ஆத்மா பிரியும் போது பார்த்தீங்கன்னா இங்க இருந்து அப்படியே ஒரு ஜோதி அப்படியே பறந்து போகும், போய் அப்படியே கடவுள்கிட்ட போய் ஐக்கியமா இல்லாட்டி நூறு உருவத்துல போகும். பார்த்துருக்கீங்கல்ல இந்த விட்டலாச்சாரிய படத்துலலாம் காமிப்பான், இந்த கூடு விட்டு கூடு பாயிரத்துக்கெல்லாம் காமிப்பாங்க. இங்கிருந்து அப்படியே போகிறது மாதிரி, அது இந்த கட்ட விரல் மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு சில ஒரு வேத மந்திரத்திலே இருக்குது, இந்த கட்ட விரல் அளவில் இருக்குது அப்படின்லாம். அந்த ஸ்பேஸ் அப்படி இருக்கான், அங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அதில் வெளிப்படுகிறது, அவ்வளோதான். குகான்னா பஞ்சகோஷம், ஹிதம் இருக்கிறது, அந்த பஞ்சகோஷத்திற்குள் உள்ள மறைஞ்சி இருக்கு. நிகிதம் குகாயாம்னு உபனிஷத்தில் வருது, அங்கே இருதய குகைக்குள் இருக்கிறதுன்னு சொல்லுது. பஞ்சகோஷத்தால் மூடப்பட்டு இருக்கிறது. அந்த பிரம்மத்தை எப்படி அறிவது? எதனால் மறைக்கப்பட்டுள்ளதோ அதை ஆராய்ச்சி பண்ணி நீக்கினால் அந்த பஞ்ச பிரம்மத்தை அறிய முடியும். பஞ்சகோஷத்தால் மறைக்கப்பட்டிருக்கு, அதனால பஞ்சகோஷம்னா என்ன, அதனுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அந்த பஞ்சகோஷம் ஓடி போயிருமோ, அதுக்கு பிறகு பிரம்மன் தெரியும். தத் பிரம்ம பஞ்சகோஷ விவேகதக போக்தும் சக்கியம்ங்கிறார். பஞ்சகோஷத்தை விசாரம் செய்வதன் மூலம் அறிந்து கொள்ள முடியும். எப்பயுமே பொய்யான ஒன்றை விசாரம் செஞ்சோம்னா ஓடி போயிடும்,
எது பொய்யா இருக்கோ அதை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சா இல்லாமல் போயிருமா. காணல் நீர் ஆராய்ச்சி பண்ணால் அது இல்லாமல் போயிடும். ரமண மகரிஷி சொல்வார், ஏற்கனவே அந்த உதாரணம்லாம், கல்யாண வீட்டில் பொய்யா ஒருத்தவங்களில் வந்துடுவான், மாப்பிள்ள வீட்டுக்காரங்கிட்ட பொண்ணு வீட்டுக்காரன்பான், பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட மாப்பிள்ள வீட்டுக்காரன்பான், நல்லா அனுபவிச்சு எல்லாம் காஃபி எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். ரெண்டு பேர் சேர்ந்து அது யாரு அப்படின்னு சேர்ந்து கேட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், ஒடிப்பிடுவான், நிற்க மாட்டான். அது மாதிரி அவன் யாருன்னு விசாரணை செய்யும் பொழுது இந்த பஞ்சகோஷம் இல்லாமல் போய்விடும், அதனால் அது இல்லாததால் அதை ஆராய்ச்சி செய்ய வேண்டியது இருக்கு அப்படிங்கிறார். ஒவ்வொரு திரையா ஒவ்வொரு கோஷமா விசாரம் பண்ணும் பொழுது அந்த ஒவ்வொரு திரையும் விலக ஆரம்பிக்கும். அதனைக்குனா அடுத்து அதுதான் ஆத்மா அப்படின்னு நினைச்சிட்டு அப்புறம் அங்க போகும்போது அதுக்கு அடுத்த திரை, இப்படி ஒவ்வொரு திரையும் அஞ்சு லேயர் போட்டு மூடி இருக்கு. அதை விசாரம் செய்யும் பொழுது அது பிரம்மத்தை அறிவதற்கு பிரம்மத்தை விசாரம் பண்ணா பரவாயில்ல, அதுக்கு எதுக்கு பஞ்சகோஷத்தை விசாரம் பண்றீங்க அப்படின்னு சில பேர் கேள்வி வரலாம். ஆனால் பிரம்மன் எதனால் மறைக்கப்பட்டுள்ளதோ அதனால் அதை விசாரித்து நீக்கினால் அந்த பிரம்மன் தெரியும். பொதுவாக அந்த உபனிஷத்தில் இந்த இதை படிக்கிறதுக்கு முன்னாடி சும்மா வீட்டில் கூட கைத்திரி சும்மா சாதாரண படிச்சுட்டு கூட வாங்க, கைத்திரி உபனிஷத்தை படித்தா கொஞ்சம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், அவ்வளோதான், ஞாபகப்படுத்திக்கிறேன்னு. இங்கே பிரதிக்கை செய்கிறார், பிரம்மத்தை அடைதல் என்பது பிரம்மத்தை அறிவது. அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, பிரம்மத்தை அறிபவன் பிரம்மத்தை அடைகிறான் உபனிஷத்தில். அதில் இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்கு, என்ன சொல்லியிருக்குன்னா, பிரம்மத்தை அறிபவன் பிரம்மத்தை அடைகிறான், அனைத்து ஆசைகளும் பூர்த்தி ஆகுதுங்கிறார். ஆசையே இல்லாதவனே அதை அடைகிறான்னு சொல்கிறான். அப்புறம் எப்படி அனைத்து ஆசையும் பூர்த்தி ஆகும்னா, எப்பயுமே ஒன்றில் கம்ப்ளீட்டாக எதுலேயுமே ஆசை இல்லாமல் எப்போ போகணும், பிரம்ம தத்துவத்தை அறியும் பொழுது பூர்த்தின்னு என்ன நிறைவாகும் போது அவனுக்கு எதையுமே அனுபவிக்கணும்னு ஆசை வந்துடும், எல்லாத்துலேயுமே நிறைவாகிடுறான். அதனால் எல்லா ஆசைகளும் அனைத்து ஆசைகளும் இதை அடையணும் அதை அடையணுங்கிற அந்த எண்ணமே இருக்காது. சொர்க்கத்துக்கு போகணுங்கிற என்ன கடவுளை அடையணுங்கிற ஆசை கூட இருக்காது. இந்த பிரம்மத்தை அறிவு உனக்கு அனைத்து ஆசைகளும் பூர்த்தி ஆகிறது. ஆகவே ததக கோஷ பஞ்சகம் பிரவிவிச்சியதேங்கிறார். இந்த ஐந்து கோஷங்களும் விசாரித்து நீக்கப்படுகின்றன. அதாவது ஒரு குகைக்குள்ளே புதையல் இருக்குன்னு சொல்லிடுறான், என்ன பண்ணுவோம் அந்த கோயிலுக்கு போகிறதுன்னா, முதல்ல பாதை எல்லாம் புல் முள்ளுகள் எல்லாம் அதெல்லாம் வெட்டி பிறகு உள்ளே போய் ஒவ்வொன்றா போய் நீக்கிக்கிட்டே போனால் அப்புறம் புதையில் எடுப்போம். அதுக்கு அந்த பழைய படம் விட்டலாச்சாரிய படம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக எடுத்துருப்பார், சொல்லிடுவார் ஒருத்தர், இந்த குகைக்குள்ளே இத்தனை என்ன கடல் தாண்டி போகணும் பாரு, அங்கே ஒரு குகை இருக்கும் பாரு, அதுலேருந்து திறந்து போனால் பிறகு உள்ளே ஒரு இது இருக்கும், அப்புறம் அதுக்குள்ளே போனால் அப்படியே சொல்லி போய் கடைசியில் போனால் அந்த வைர ரத்தனம் இருக்கும், அதை எடுத்து வந்து கொடுத்தீங்கன்னா அது உயிர் பழச்சிடுவான், இவன் அவனுடைய ஆயில் உயிர் போகிற அதில் தான் இருக்குது அப்படிலாம் ஒரு பார்த்துருப்பீங்க. இவர் உயிர் எங்கே இருக்குன்னா நிறைய லேயர் போட்டு வச்சிருப்பார். இந்த பழைய படம் நீங்கள் பார்க்கணும், விட்டலாச்சாரியா படம், அவர் ஒவ்வொன்றா கடந்து போவார், போய் கடைசியில் எடுத்துன்னு அங்கே தான் அவருடைய உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தா தத்துவத்தை வச்சு அவங்களை எடுத்துருப்பாங்க போல இருக்கு அந்த விட்டலாச்சாரிய படமே. இப்படி ஒவ்வொரு லேயராக கடந்து இந்த பஞ்ச கோஷத்தையும் கடந்து போனோம்னு சொன்னால் அந்த தடைகளை நீக்கி போகும் பொழுது ஆத்மஸ்வரூபம் வெளிப்படுகிறது. இங்கே அறிமுகம் மட்டும் பண்ணுறார் இந்த ஸ்லோகத்தில், ரெண்டாவது ஸ்லோகம் மூணாவது ஸ்லோகத்தில் ஒவ்வொரு கோஷத்தையும் தனித்தனியாக சொல்லி அந்த கோஷத்தினுடைய தன்மை என்ன, அது எப்படி மித்தியாவாக இருக்குது, அப்போ அந்த திரையை நீக்கிறவர், அப்புறம் அடுத்த கோஷம், அப்புறம் அதை நீக்கிறது, இப்படி ஒவ்வொன்றா போவார். இங்கே என்னன்னு சொன்னால் இந்த ஐந்து கோஷத்தையும் ஒரு மாதிரி நம்மளுடைய ஸ்தூல சரீரத்தவே ஐந்து கோஷமாக பிரிக்கிறோம், அதெல்லாம் அடுத்த ஸ்லோகத்தில் நான் பார்க்க ஆரம்பிப்பேன். இதில் ஒரு பிரதிக்கை, பிரம்மத்தை அறிய வேண்டும், அதை அறிகிறதற்கு பஞ்சகோஷம் மூடி இருக்கு, அந்த பஞ்சகோஷத்தை ஆராய்ச்சி பண்ணால் அந்த பிரம்ம தத்துவத்தை அறியலாம். அது எங்கே இருக்குது பிரம்மன், ஹிருதய குகைக்குள் இருக்கு. இந்த பஞ்சகோஷத்தை மூடப்பட்ட ஹிருதய குகைக்குள் இந்த பிரம்மன் இருப்பதால் இந்த கோஷத்தை விசாரம் செய்து நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இதில் பிரதிஜை பண்ணார், இந்த ஸ்லோகத்தில் அறிமுகப்படுத்துகிறார், அடுத்த ஸ்லோகத்தை விளக்க ஆரம்பிக்கிறார். ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்க்கலாம். குகாஹிதம் பிரம்மயத் யத் பிரம்ம, பிரம்மயத்துன்னு இருக்கு, யத் பிரம்ம எந்த ஒரு பிரம்மன், குகாஹிதம், குகான்னா பஞ்சகோஷமாகிய குகைக்குள் ஹிதம் இருக்கின்றதோ, இந்த பஞ்சகோஷம் போட்டு மூடி இருக்கு அதுக்குள்ள இருக்கு, எந்த ஒரு பிரம்மன் பஞ்சகோஷமாகிய குகைக்குள் ஸ்திதம் ஹிதம் இருக்கின்றதோ, தத் பஞ்சகோஷ விவேகதக, தத்துன அதை அந்த பிரம்மத்தை, பஞ்சகோஷ பஞ்சகோஷத்தை
விவேகதக அப்படின்னா பிரித்து விசாரம் செய்வதன் மூலம். எந்த ஒரு பிரம்மன் குகைக்குள் இருக்கின்றதோ, அதாவது பஞ்சகோஷமாகிய குகைக்குள் இருக்கின்றதோ, அதை தத்துனா அதை அந்த பிரம்மத்தை பஞ்சகோஷத்தை விவேகதக பிரித்து விசாரம் செய்வதின் மூலம். இது முதல் வரி. போத்தும் சக்கியம், போத்தும்னா அறிந்து கொள்ள, சக்கியம் முடியும். பஞ்சகோஷத்தை பிரித்து விசாரம் பண்ணா அந்த பிரம்மத்தை அறிந்து கொள்ள முடியும். ததக ஆகவே கோஷ பஞ்சகம் பிரவிவிச்சதே, கோஷ பஞ்சகம் பஞ்சகோஷம் கோஷ அப்படிங்கிறது என்ன பண்றாரு, கோஷ பஞ்சகம்ன்றார். இந்த ஐந்து கோஷங்களும் பிரவிவிச்சதே நன்கு பிரித்து விசாரிக்கப்படுகிறது அல்லது விசாரித்து நீக்கப்படுகிறது. எந்த ஒரு பிரம்மன் பஞ்சகோஷமாகிய குகைக்குள் இருக்கின்றதோ, அந்த பிரம்மத்தை பஞ்சகோஷத்தை பிரித்து விசாரம் செய்வதன் மூலம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே ஐந்து கோஷங்களும் பிரித்து விசாரம் செய்யப்படுகிறது. இந்த நிர்குண பிரம்மனாகிய ஆத்ம தத்துவம், நம்மளுடைய உண்மை சுரூபம் பஞ்சகோஷத்தால் மறைக்கப்பட்டுள்ளது. அந்த பஞ்சகோஷத்தை எடுத்து விசாரம் செய்து நீக்கிவிட்டால் அந்த பிரம்மனை அறியலாம். அதற்காக இந்த அத்தியாயத்தில் இந்த ஐந்து கோஷங்களும் பிரித்து விசாரம் செய்யப்படுகிறது என்று பிரதிஜை செய்கிறார். நான் விசாரணை செய்ய போகிறேன், இந்த அஞ்சு கோஷங்களையும் பிரித்து விசாரணை செய்ய போகிறேன்னு இந்த முதல் ஸ்லோகத்தை அறிமுகப்படுத்துகிறார். அடுத்து ரெண்டாவது ஸ்லோகம் படிக்கலாம். தேகாதப்யந்தர பிராணக பிராணாதப்யந்தரம் மனக ததக்கர்த்தா ததோ போக்தாம் குகாசேயம் பரம்பராம். தேகாதப்யந்தர பிராணக பிராணாதப்யந்தரம் மனக ததக்கர்த்தா ததோ போக்தாம் குகாசேயம் பரம்பராம். இந்த ஸ்லோகம் 2 முதல் 10 வரை பஞ்சகோஷ விவேகம், அதனுடைய மித்தியாத்துவம். 2 லிருந்து 10 வரைக்கும் இதை விளக்க போறார். இங்கே 5 கோஷத்தை இந்த ஸ்லோகத்தில் அறிமுகப்படுத்துறார். அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம்னு சொல்லி 5 கோஷம் இருக்கு, அதை அறிமுகப்படுத்துறார். ரொம்ப அதிகமாக இங்கே விளக்கம் சொல்ல மாட்டார், சுருக்கமாக சொல்வார். ஏன்னா ஏற்கனவே 1வது அத்தியாயத்தில் கொஞ்சம் பார்த்துருக்கோம் நம்ம. இதே இதை வந்து 1வது அத்தியாயத்திலையும் கொஞ்சம் பார்த்துருக்கோம். 1st சாப்டரில் பஞ்சகோஷத்தை உபநிஷதங்கள்லையும் படிச்சிருக்கோம். அதனால் சுருக்கமாக சொல்லுவார், இருந்தால் நம்ம கொஞ்சம் விளக்கம் பார்ப்போம். 5 கோஷம் என்ன? அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். 5 லேயர் இருக்குது ஆத்மாவை மறைச்சி. இந்த 5 கோஷத்தை 2 கோணங்களில் பிரிக்கலாம். எப்படின்னீங்கன்னா, 1 அன்னமயத்தை காரியம்னு சொல்லுவாங்க, அதே லாஸ்ட் ப்ராடக்ட், ஃபைனல் ப்ராடக்ட், கடைசியாக வர்றது இந்த உடம்பு, சாப்பாட்டினால வந்த இந்த உடம்பு. இந்த இப்போ நம்ம பார்த்தோம்ல சிருஷ்டியில் பஞ்சபூத சிருஷ்டி, கடைசியாக என்ன வரும், இந்த உடம்பு படைக்கப்படும். ஞானேந்திரியம் கர்மேந்திரியெல்லாம் வந்த பிறகு ஸ்தூல உடம்பு வரும். ஃபைனல் ப்ராடக்ட் சொல்வது காரியம் சொல்கிறது. பிறகு கரணம், கருவி. இந்த இந்த உடலை செயல்படுத்துறது பிராணனும் மனோமயம். பிராணனும் மனசு இல்லாட்டி இந்த உடம்பை செயல்படுத்த முடியாது, அது கரணமாக இருக்குது, கருவியாக இருக்குது. இந்த ரெண்டும் சேர்ந்து கரணம்னு சொல்கிறது. பிறகு விஞ்ஞானமயம், புத்தி, அதுதான் கர்த்தா, செய்பவன் அதுதான் கர்த்தா, கரணம், காரியம். ஆனந்தமயம்ங்கிறது போக்தான்னு சொல்கிறது, அனுபவிப்பவன். இந்த 5 4 பிரிக்கிறார். எப்படின்னா, 1 காரியம் இந்த அன்னமய கோஷம் உடம்பு, மனோமயம் பிராணமய கோஷம் கரணம் கருவி, விஞ்ஞானமய கோஷம் கர்த்தா, அனுபவிப்பவன் போக்தா, ஆனந்தமய கோஷம் சொல்லி இப்படி 5 4 பிரிக்கிறார். பிறகு இன்னொரு கோணத்தில் எப்படி பிரிக்கிறார்னா, சரீரத்தின் அந்த உடம்பின் அடிப்படையில் பிரிக்கிறாங்க. இந்த ஸ்தூலமாக கண்ணுக்கு தெரிகிற உடம்பு இருக்கே, இது அன்னமய கோஷம். பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம் 3 சேர்ந்து சூக்ஷம சரீரம். நம்ம பார்த்துருக்கோம், முன்னாடி படிச்சிருக்கோம்,
பிராணன் பஞ்ச பிராணன் மனசு புத்தி எல்லாம் வரும். மனசில் அப்புறம் ஞானேந்திரியம் கருமேந்திரியம் கூட்டுத்தானே பிராணன்லாம். பிராணன் வந்து ஐந்து கருமேந்திரியங்களால் வர்றது, மனசு வந்து ஞானேந்திரியங்கிறதுனால வர்றது. அப்போ பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய மூணும் சேர்ந்தால் கண்ணுக்கு தெரியாத சூக்ஷ்ம சரீரம். அந்த சூக்ஷ்ம சரீரத்தை இந்த மூணு கோஷமாக பிரிச்சிடுறாங்க. ஸ்தூல சரீரத்தை ஒரே கோஷம் அன்னமய கோஷம். ஆனந்தமய கோஷங்கிறது காரண சரீரம், ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கே. இந்த ஸ்தூல சரீரமும் சூக்ஷ்ம சரீரம் வருவதற்கு காரணமாக இருந்த சரீரம் அது ஆனந்தமய கோஷம். ஐந்து கோஷத்தை ஒரு கோணத்தில் நாலாக பிரிக்கிறோம், இன்னொரு கோணத்தில் மூணாக பிரிக்கிறோம். இங்கே நம்ம அஞ்சாத்தையும் பிரித்து பார்க்க போகிறோம். முதல் அத்தியாயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 33 36 வரைக்கும் இந்த கோஷத்தை பற்றி கொஞ்சம் விளக்கியிருக்கோம். வேணா அந்த யூடியூப்பில் போய் அந்த 33-36 கொஞ்சம் பார்க்கலாம். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அந்த கோஷத்துக்கு விளக்க சொல்லும் பொழுது ஃபஸ்ட்டு அப்யந்தரக உள்ளே இருப்பதுங்கிற ஒரு வார்த்தை சொல்கிறார். அந்தகங்கிற வார்த்தை உபனிஷத்துலேயும் சொல்லியிருக்கு. தைத்திரிய உபநிஷத்தில் 2வது மந்திர அத்தியாயத்தில் 3வது மந்திரத்தில் சொல்கிறார், தஸ்மாத் ஏதஸ்மாத் பிராணமயாத் அந்ய அந்த ஆத்மா மனோமயக அப்படிங்கிறார். அதாவது ஒவ்வொரு கோஷத்திலும் உள்ளே இருப்பது அப்படின்னு வரும். அன்னமய கோஷத்திற்கு உள்ளே இருப்பது பிராணமய கோஷம், பிராணமய கோஷத்திற்கு உள்ளே இருப்பது மனோமய கோஷம், மனோமய கோஷத்திற்கு உள்ளே இருப்பது விஞ்ஞானமய கோஷம், விஞ்ஞானமய கோஷத்திற்கு உள்ளே இருப்பது ஆனந்தமய கோஷம். உள்ளே இருக்குன்னு அதுக்கு பல பொருள் இருக்கு. டிஃபன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சிலது கடையில் வச்சுருப்போம், ஒரே டிஃபன் பாக்ஸாக இருக்கும். ஒன்றை திறந்து அதுக்கு இன்னொரு டிஃபன் பாக்ஸ் இருக்கும், அப்புறம் அதை திறந்து அதுக்குள்ளே ஒன்று இருக்கும், அப்புறம் அதுக்குள்ளே ஒன்று இருக்குது. இப்படி உள்ளுக்குள்ளே உள்ள உள்ளுக்குள்ளே வைக்கிறது உள்ளே அப்படிங்கிறதுக்கு அப்படி ஒன்று இருக்கு. ஒன்றுக்குள் ஒன்று அடங்கி இருத்தல், இது ஒரு அர்த்தம். இந்த தேகத்துக்குள்ளே பிராணன் இருக்குது, பிராணமய கோஷத்துக்குள்ளே மனசு இருக்கு, மனோமய கோஷத்துக்குள்ளே புத்தி இருக்குது. இப்படி ஒன்றுக்குள் ஒன்று இருப்பது. இன்னொரு அர்த்தம் இந்த உள்ளே அப்படிங்கிறதுக்கு சூக்ஷமமானதுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, ரொம்ப ரொம்ப சூக்ஷமமானது. அன்னமயத்தை விட பிராணமயம் சூக்ஷமம். இது உடம்பு கண்ணுக்கு தெரியும், பிராணமயம் கண்ணுக்கு தெரிகிறது இல்லை. இந்த மூச்சு காற்று கூட தெரியும், உள்ளுக்குள்ளே 5 பிராணம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு உடம்புக்குள்ளே, அது நம்மளுக்கு தெரிகிறது இல்லை. அது இதை விட சூக்ஷமமானது, பிராணமயத்தை விட மனோமயம் சூக்ஷமமானது அதுக்குள்ளே இருக்கிறதுன்னா. மனோமயத்தை விட விஞ்ஞானமயம் சூக்ஷமமானது, விஞ்ஞானமயத்தை விட ஆனந்தமயம் சூக்ஷமமானது. இப்படி ஒரு அர்த்தம் இருக்கு. பிறகு ஒன்றை விட ஒன்று அதிகமாக வியாபிச்சிருக்கும். எப்பயுமே ஸ்தூலமாக இருக்கிறது ஒரு இடத்துல கரெக்டாக குறிப்பிட்ட இடத்துல சொல்லிடலாம், சூக்ஷமமாக இருந்தால் அது பறந்து விரிஞ்சு அதிகமாக வியாபிக்கும். பனிக்கட்டி இருக்கு, பனிக்கட்டி பார்க்குறோம்ல, பனிக்கட்டியை வச்சா எப்படி இருக்கும், அது வெள்ளையாக இருக்கும், ஒரு இடத்துல அவ்வளோ இருக்கும், கலர் எல்லாம் சொல்லுவோம். தண்ணியாக இருந்தால் அதை விட கொஞ்சம் சூக்ஷமாக கொஞ்சம் அப்படியே பரவிடும். அதே ஆவியாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வியாபிச்சிருக்கும், பல பரவிடுறது. சூக்ஷமமாக ஆக வியாபிக்கும் சக்தி கூடுது. அது மாதிரி அன்னமயத்தை விட பிராணமயம் அதிகமாக வியாபிச்சிருக்கு, பிராணமயத்தை விட மனோமயம், இப்படி ஒவ்வொன்றா அதிகமாக வியாபிச்சிருக்கு அப்படிங்கிறார். பிறகு கண்ட்ரோலர்னு இருக்கு, உள்ளேன்னா இன்னொன்று கண்ட்ரோலிங்னு அர்த்தம். அன்னமயத்தை கண்ட்ரோல் பண்ணது பிராணமயம். பிராணன் இல்லைன்னு உடம்பே கிடையாது, தெரியும்ல. மூச்சு இல்லாட்டி உடம்பு இருக்குமா? மூச்சு நின்று போச்சுன்னா என்ன ஆகும்? உடம்பு அவுட்டு, அவ்வளவுதான். பிராணன் போயிடுச்சுன்னு தான் சொல்லுவோம், அதுக்கு பிறகு அந்த உடம்பை வச்சிருக்க முடியாது. அப்போ இந்த உடம்பை கண்ட்ரோல் பண்ணுறது பிராணன், பிராணனை கண்ட்ரோல் பண்ணுறது மனசு. மனசுக்கும் பிராணனுக்கு ரொம்ப சம்பந்தம் இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மனசு அமைதியாக இருக்கும்போது பிராணன் சீராக போகும், பிராணன் சீராக போச்சா மனசு அமைதியாக இருக்கும். நீங்கள் இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ ஒவ்வொன்றும் அதுக்கு சூக்ஷமானது அதை கண்ட்ரோல் பண்ணுது, அதனால் அது உள்ளே இருக்கிறது அப்படிங்கிறார். பிறகு இந்த அன்னமயத்தை விட சத்தியமானது பிராணமயம், இதை விட அது கொஞ்சம் சத்தியமானது. இந்த உடம்பு வந்து போயிடுச்சுனாலும் பிராணன் என்ன பண்ணும், சூக்ஷம சரீரத்தில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும், அது இருக்கும்னு சொல்லுவாங்க. அதை விட மனோமயம் சத்தியம், மனோமயத்தை விட விஞ்ஞானமயம் சத்தியம், விஞ்ஞானமயத்தை விட ஆனந்தமயம் சத்தியம்னு சொல்லி ஒரு கருத்து இருக்கு. இப்படி இந்த கோஷங்கள் தான் குகை, பிரம்மனை ஆத்மாவை மறைத்திருக்கிறது. சக இயம் குகா. இந்த பழைய இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுகள் அந்த காலத்தில் இரும்பு பெட்டி வச்சுருப்பாங்க, இரும்பு பெட்டி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா சாவி பார்த்தீங்கன்னா மேலே இருக்க கதவை திறக்கிறதுக்கு அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கும், 2-3 சாவி இருக்கும்.
உள்ள திறந்து அதுக்குள்ள ஒரு லாக்கர் இருக்கும், அதை திறக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ரெண்டு மூணு மெத்தட் இருக்கு. இப்படியே திறந்துமானா கடைசியில் உள்ளே போய் இந்த வைரமோ நகையெல்லாம் வச்சு பூட்டி வச்சுருப்பாங்க. பார்த்துருக்கோமா இல்லைங்களா, அந்த பழைய காலத்து இரும்புப்பட்டியில் தெரியும். அது மாதிரி ஒவ்வொரு லேயராக முதல்ல அன்னமய கோஷம் வெளியே, அப்புறம் அடுத்த பூட்டு அடுத்த பூட்டு அடுத்த பூட்டுன்னு சொல்லி ஐந்து லேயரால் மறைக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் ஒழுங்காக ஆர்டராக இருக்கிறார். முதல்ல மேலாக மறைச்சிருக்கிறது அன்னமயம், அடுத்தது பிராணமயம், அடுத்து மனோமயம், இப்படி ஆர்டராக வருது. பரம்பரா அன்னம் பிராண மனோ விஞ்ஞான ஆனந்தமயம். இந்த இடத்துல விஞ்ஞானமயத்தை கர்த்தாங்கிறாரு, ஆனந்தமயத்தை போக்தாங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஏன்னா விஞ்ஞானமயம்தான் செயல் செய்பவர், ஆனந்தமயம் வந்து போக்தா, அது அனுபவிப்பவன். அதனால கர்த்தா போக்தான்னு சொல்லியிருக்கிறார் இங்க. இதுல அறிமுகம் மட்டும், ஐந்து கோஷம், அதுல ஒரு கோஷத்தை விட இன்னொரு கோஷம் உள்ளே இருக்கு. உள்ளே இருக்கிறதுங்கிறதுக்கு ரெண்டு மூணு அர்த்தம் இருக்கு. முறைப்படி பார்த்தா அதுக்குள்ள அதுக்குள்ளேன்னு சொல்லலாம், அதை விட சூக்ஷமானதுன்னு சொல்லலாம், அதை விட அதிகமாக வியாபிச்சிருக்குன்னு சொல்லலாம். இப்படி அஞ்சு கோஷத்தை இங்கே அறிமுகம் மட்டும் பண்ணார். அது முறையாக அப்படியே வருஷப்படி இருக்கு அப்படின்னு சொல்கிறார். ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். அடுத்த ஸ்லோகத்தில் மூணு நாளில் இந்த அன்னமயம்னா என்ன, இங்கே அஞ்சு கோஷத்தை அறிமுகம் ரெண்டாவது ஸ்லோகத்தில், மூணு நாளில் முதல் கோஷத்தை எடுத்து அது அன்னமயம்னா என்ன, அது எப்படி இருக்குது, அது எப்படி பொய்யா இருக்கு அப்படிங்கிறது அடுத்து மூணு நாளில் சொல்லப்படுறாரு. இப்போ ரெண்டாவது ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். தேகாத் அப்யந்தரக, தேகாத் அப்யந்தரக, தேகாத்துன்னு அந்த தேகம் அன்னமயத்திற்கு, அப்யந்தரக உள்ளே இருப்பது, அப்யந்தரகனா உள்ளே இருப்பது, பிராணக பிராணமய கோஷம், அன்னமயத்திற்கு உள்ளே இருப்பது பிராணமய கோஷம். இங்கே அறிமுகம் மட்டும்தான், விளக்கு அடுத்து வரப்போகுது. பிராணாத், பிராணாத் அப்யந்தரம் மனக, அடுத்த வார்த்தை பிராணாத்னா பிராணமயத்தை காட்டிலும் அப்யந்தரக உள்ளே இருப்பது மனக மனோமய கோஷம். அன்னமயத்திற்கு உள்ளே இருப்பது பிராணமய கோஷம், பிராணமயத்தை காட்டிலும் உள்ளே இருப்பது மனோமய கோஷம். இது முதல் வரி. இங்கே எத்தனை கோஷம், மூணு கோஷம் வந்தாச்சு, அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம். அன்னமய கோஷங்கிறது ஸ்தூல உடல், பிராணமயம் மனோமயம் சூக்ஷம் சரீரத்தில் வந்துடும், விஞ்ஞானமயம் வரும், அடுத்து வருது விஞ்ஞானமய கோஷம். அடுத்த வரியில் ததக கர்த்தா, ததகன்னா அதை காட்டிலும், அதை காட்டிலும் என்ன, மனோமயத்தை காட்டிலும் உள்ளே இருப்பது கர்த்தா. இங்கே விஞ்ஞானமயம் சொல்லலை, கர்த்தான்ட்டார், அது விஞ்ஞானமய கோஷத்துக்கு கர்த்தாங்கிற பேர் சொல்றார். மனோமயத்தை காட்டிலும் உள்ளே இருப்பது விஞ்ஞானமய கோஷம், அது அங்கே அடுத்த லேயர். அது ததக போக்தா, ததகன்னா அதை காட்டிலும், எதை காட்டிலும், இதுக்கு முன்னாடி சொன்ன விஞ்ஞானமயத்தை காட்டிலும் உள்ளே இருப்பது போக்தா. போக்தானா அனுபவிப்பது, ஆனந்தமய கோஷம். இங்கே கர்த்தா போக்தான்னு ரெண்டை மட்டும் பேரை மாற்றி சொல்கிறார், மற்றெல்லாம் அப்படியே வரிசையாக வருது மூணுக்கு. இங்கே கர்த்தாங்கிறது விஞ்ஞானமய கோஷத்துக்கு சொல்கிறார், போக்தாங்கிறது ஆனந்தமய கோஷம். சக இயம் குகா, குகா சேயம் பரம்பரான் இருக்கு, அதை பிரிச்சோம்னா குகா சக இயம், சக இயம் குகானா இதுதான் குகை, பரம்பரா இந்த குகையும் ஆர்டர் படி இருக்குங்கிறார். அன்னமய கோஷம் மேலே மறைச்சிருக்கு, அடுத்து அப்படி வரிசையா சிஸ்டம் அப்படியே வரிசையா பரம்பரா இருக்கிறது. அன்னமயத்திற்கு உள்ளே இருப்பது பிராணமய கோஷம், பிராணமயத்தை காட்டிலும் உள்ளே இருப்பது மனோமய கோஷம், அதை காட்டிலும் மனோமயத்தை காட்டிலும் உள்ளே இருப்பது விஞ்ஞானமய காசம், அதை காட்டிலும் விஞ்ஞானமய காசத்தை காட்டிலும் உள்ளே இருப்பது ஆனந்தமய கோஷம். இதுதான் குகை, இந்த குகையும் முறையாக ஆர்டர் படி இருக்கு அப்படிங்கிறார். அடுத்து மூணாவது ஸ்லோகத்திலே நாலாவது ஸ்லோகத்திலே முதல் கோஷத்தை எடுத்து அன்னமய கோஷத்தை எடுத்து அதனுடைய தன்மை என்ன அப்படிங்கிறது மூணாவது ஸ்லோகத்தில் சொல்லிட்டு நாலாவது ஸ்லோகத்தில் அது ஆத்மா அல்ல, அன்னமயம் ஆத்மா அல்லங்கிறதுக்கு அழகாக காரணம் சொல்லப்படுறார். அது மூணு நல்ல சொல்லப்படுறார், மூணாவது ஸ்லோகம் படிக்கலாம். பித்ருபுக்தாம் பித்ருபுக்தான் அஜாத் வீர்யாத், ஜாதோன்னேனைவ வர்த்ததே, தேகக்ஸோ அன்னமயோனாத்மா, பிராக் சோர்த்வம் தத பாவதக, பித்ருபுக்தான் அஜாத் வீர்யாத்,
ஜாதோ நேனைவ வர்த்ததே. தேக சோன்னமயோனாத்மா பிராக் சோர்த்வம் தத பாவதக. எது உணவினால் தோன்றி உணவினால் வளர்கிறதோ அது அன்னமயம்ங்கிறார். எது உணவுனால தோன்றுறது, உணவுனால வளர்றது, பிறகு இறுதியில் உணவாகவே மாறிடும், அது அன்னமய கோஷம். இந்த இறுதியில் அன்னம் உணவாக மாறுறதுங்கிறது இந்த ஸ்லோகத்தில் சொல்லணும், நாம் எடுத்துக்கிறோம். பித்ரு புக்தாத் அன்னஜாத் வீரியாத் ஜாதக. அதாவது இந்த தேகமானது பெற்றோர்கள் உண்ட உணவின் வீரியத்தினால் தோன்றியது அப்படிங்கிறார். பெற்றோர்கள் உண்ட உணவின் வீரியத்தினால் இந்த உடம்பு முதல்ல உற்பத்தி ஆகுதான். இந்த உடம்பு அன்னேன ஏவ வர்த்ததே. ஒரு எப்படி வளருது, ஒரு அந்த குழந்தை என்ன பண்ணுது, அது சாப்பிட்ட உணவில் வளருது. பிறகு கடைசியில் என்ன ஆகுது, இறந்த பிறகு என்ன ஆகும், இந்த உடம்பு இன்னொன்றுக்கு உணவாக போயிடும். பூமியில் போச்சா புழுகெல்லாம் எடுத்து கரையாம்புழுவெல்லாம் சாப்பிட்றோம், தண்ணியில் போட்டால் மீன் சாப்பிட்றோம், நெருப்பில் போட்டால் சாம்பலாகி செடிகளுக்கு உரமாக மாறிடும். அன்னத்தில் உற்பத்தியாகி அன்னத்தில் வளர்ந்து எது அன்னமாகவே மாறுகிறதோ அது அன்னமய கோஷம், இந்த உடம்பு. அதான நேச்சரு, வேற ஏதாவது இருக்கா? நம்ம ஒன்று புதைப்போம், இல்லாட்டி எரிப்போம், இல்லாட்டி தண்ணியில் விட்டுருவோம். தண்ணியில் வந்து சன்னியாசியில் விடுற பழக்கம் உண்டு, தெரியுமா உங்களுக்கு? கங்கையில் ரிஷிகேஷிலாம் பார்த்து நம்ம பிரம்ம வித்யான சாமி இப்படி தான் பண்ணாங்க. ஒரு அட்டை ஒரு மரப்பெட்டி செய்வாங்க, மரப்பெட்டினா சக்க சக்கையாக அங்கே உள்ளே உட்கார வச்சுருவாங்க, உட்கார வச்சு மூடி கொக்கி போட்டு கங்கையில் இறக்கிடுவாங்க, அந்த மீன்கள்லாம் உள்ளே போய் சாப்பிடும். இல்லை அக்னியில் போட்டால் சாம்பல் ஆயிரும், செடி கொடிகளுக்கு போடுவோம். இல்லை பூமியில் வச்சா கரையாம் புழு பூச்சிகள் சாப்பிடும். அன்னத்திலிருந்து தோன்றுகின்றது, அன்னத்தில் வளர்கிறது, அன்னமாகவே ஆகிறது, இது இந்த உடம்பினுடைய சுபாவம். இதுக்கு பேர் அன்னமயங்கிறார். வந்ததும் அன்னத்தில், இருக்கிறது அன்னத்தில், போகிறது அன்னமாகவே போயிடுது, சாப்பாடாகவே ஆயிடுது, மற்ற உயிர்களுக்கு சாப்பாடாக போயிடுது. இந்த இது வர்றதுக்கு ஒரு சாமி ஒருவர் சொன்னார், இந்த நம்ம எதுக்கு பசுவை கோபமாதான்னு சொல்கிறோம் தெரியுங்களா, இந்த உடம்பு உற்பத்தி ஆகிறதுக்கு இந்த உயிர் எப்படி வருதுங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சாமி ஒரு விளக்கம் சொன்னார். பசுவை நம்ம கோபமாதான்னு சொல்கிறோம், அதாவது இந்த ஆத்மா என்ன பண்ணுமா, அந்த உயிர் ஜீவன் மேலேருந்து வரும் பொழுது மழை நீர் வழியாகத்தான் வருமா, இப்போ வேறு உலகத்தில் இருக்குது சொர்க்கத்திலே நரகத்திலே இல்லை வேறொரு ஜீவன்றது வரும்போது மழை நீர் வழியாக பூமிக்குள்ள வருமா. இங்கே இந்த புல் பூண்டா, அதனால தான் அருகம்புல்லை முதல்ல விநாயகருக்கு வைக்கிறோம், இந்த புல் பூண்டா வருமா அது, அதை பசுமாடு அதில் எதுலேயோ ஒன்றுக்குள்ளே அந்த ஜீவன் இருக்குமா, அந்த புல்லுக்குள்ளே அதை இந்த பசுமாடு சாப்பிட்டு அந்த பசுமாட்டு வயிற்றுலேருந்து சாணம் வருது பார்த்தீங்களா, பசுஞ்சாணம், அது இன்னொரு தாவரத்துக்கு உணவாக போகுமா செடிக்கு, அது அப்படி வருமா, ஒன்று நீரில் வந்து புல்லாகி பிறகு பசு உடம்புக்குள்ளே போய் அதனுடைய சாணமாகி அது இன்னொரு தாவரத்துக்குள்ள போட்டு அந்த தாவரத்தை தந்தை உட்கொண்டு தந்தையினுடைய இதிலிருந்து தாயிட்ட போகுமா அந்த ஜீவன். இப்படி தான் ஜீவன் வருதான், வந்த உள்ள போன பிறகு தாய் உண்ட உணவுனால திருப்பி வருது, உற்பத்தி ஆகுது. அதனால தான் நம்ம எல்லாத்துக்குமே பசுவை தாயாக நினைக்கிறதுக்கு காரணம், எல்லா ஜீவனும் பசு வயிற்றுக்குள்ளே போயிட்டு தான் வர்றோங்கிறாங்க. இது ஒரு சாஸ்திரம் சொல்லியிருக்கு, ஏன் பசுவை கோமாதா தாய் அப்படின்லாம் சொல்கிறோம்னா, இதுவும் ஒரு காரணம் இருக்குது. இன்னொரு காரணம் பால் கொடுக்குது, இன்னைக்கு முக்கியமான உணவாகவும் இருக்குது, அதனாலேயும் சொல்கிறோம். அதனால் அன்னத்தில் தந்தை உண்ட உணவு தாய் உண்ட உணவில் உற்பத்தியாகி பிறகு அந்த அதுவே உண்ட உணவில் வளர்ந்து இருந்து திருப்பி என்ன ஆகுது, அன்னமாகவே மடிந்து விடுகிறது. இதுக்கு பேர் இந்த உடம்பினுடைய சுபாவம் இதுதான்ங்கிறார். இதை தவிர இந்த உடம்புக்கு வேற ஒன்றும் கிடையாது. உணவில் தோன்றி உணவில் இருந்து உணவாகவே மாறுவது எதுவோ அது அன்னமய கோஷம். இந்த உடல் ஊர்த்வம்ச பிராக்ச அபவாதக ந ஆத்மா. இந்த உடல் பிறப்பதற்கு முன்பு இல்லை, இறந்த பிறகும் இல்லை, அதனால் இது ஆத்மா அல்ல. இதன் விளக்கத்தை அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றார், மூணாவது ஸ்லோகத்தில், இந்த நாலாவது ஸ்லோகத்தில் அங்கே அதனுடைய விளக்கத்தை பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்க்கலாம். அன்னமயத்தை அறிமுகப்படுத்தித்தார் இங்கே.
பிறகு அது வந்து ஆத்மா அல்லங்கிறதுக்கு விளக்கம் அடுத்த நாலாவது ஸ்லோகத்துல சொல்ல போறார். தேகக ரெண்டாவது வரியில முதல் வார்த்தை அதை எடுத்துங்க. தேககன்னா இந்த தேகமானது முதல் வரி. பித்ரு புக்த அன்னஜாத் அதை பிரிக்கணும். புக்திரு பித்ரு புக்த அன்னஜாத் பித்ருனா தந்தை அல்லது பெற்றோர்கள். புக்த உட்கொண்ட அன்னஜாத் அன்னத்தினால் ஏற்பட்ட வீரியாத் வீரியாத் வீரியத்திலிருந்து ஜாதக வர்த்ததே வர்த்ததேங்கிறது கடைசி இருக்கு. ஜாதக அன்னேன ஏவ வர்த்ததேன்னு இருக்கு. ஜாதக தோன்றியது இந்த தேகமானது பெற்றோர்கள் உட்கண்ட அன்னத்தினால் ஏற்பட்ட வீரியத்திலிருந்து தோன்றியது. வர்த்ததே கடைசி வார்த்தை வளர்ந்ததும் அன்னேன ஏவ அதுக்கு முதல் வார்த்தை அன்னேன ஏவ அன்னேன ஐவன் இருக்கு அன்னேன ஏவ அன்னத்தினால்தான் இது வளர்வதும் அன்னத்தினால்தான். சக அன்னமயக ரெண்டாவது விரல தேகத்துக்கு அடுத்த வார்த்தை சோ அன்னமயன் இருக்கு. சக அன்னமயக அதை பிரிச்சோம்னா அது அன்னமயம். இந்த தேகமானது பெற்றோர்கள் உட்கண்ட அன்னத்தினால் ஏற்பட்ட வீரியத்திலிருந்து தோன்றியது வளர்ந்ததும் அன்னத்தினால்தான் அது அன்னமயம். அடுத்து பிராக் சோர்த்வம் ததபாவதக. பிராக் பிராக்னா பிறப்பதற்கு முன்பும் பிறப்பதற்கு முன்பும் ச ஊர்த்வம் இறப்பதற்கு பின்பும் பிறப்பதற்கு முன்பும் இறப்பதற்கு பின்பும் அபாவதக இல்லாமல் இருப்பதனால் இல்லாமல் இருப்பதனால் ந ஆத்மா அது ஆத்மா அல்ல. இந்த தேகமானது பெற்றோர்கள் உட்கொண்ட அன்னத்தினால் ஏற்பட்ட வீரியத்திலிருந்து தோன்றியது வளர்ந்ததும் அன்னத்தினால்தான் அது அன்னமயம். அன்னமயமான உடல் பிறப்பதற்கு முன்பும் தோன்று அதாவது தோன்றுவதற்கு முன்பும் இறப்பதற்கு பின்பும் இல்லாமல் இருப்பதனால் இது ஆத்மாவல்ல. அதாவது தோன்றுவதற்கு முன்பு இந்த உடம்பு இருந்துச்சா? இந்த உடம்பு வர்றதுக்கு முன்னாடி உடம்பு இல்லவே இல்லை, புதுசாக வந்திருக்கு. அழிஞ்ச பிறகு இல்லாமல் போயிடுது. ஆனால் நாம் அழியிறோமா? நாம் அழியிறது இல்லை. உடம்பு தான் மாறுது, வளருது, தேயுது, போகுது. அதனால இது ஆத்மாவாக இருக்க முடியாது. அதுக்கு காரணம் அடுத்த சுலோகத்தில் விளக்குறார். ஏன் இது ஆத்மாவல்ல? பிறப்பதற்கு முன்பும் இல்லை, இறந்த பின்பும் இல்லை, அதனால் இது ஆத்மாவாக இருக்க முடியாது. ஒரு பழைய சினிமா பாட்டு கூட இருக்கு, அதாவது இரவினில் ஆட்டம்னு ஒரு பாட்டு வரும். அதில் பிறப்புக்கு முன்னே இருந்தது என்ன உனக்கும் தெரியாது, இறந்த பின்னே என்னங்கிறது எனக்கும் தெரியாதுன்னு வரும். அதில் ஒரு வார்த்தை, ஒரு அழகான வார்த்தை. பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த உடம்பு எங்கே எப்படி இருந்துச்சுனே தெரியாது இல்லையே, புதுசாகத்தான் தோன்றியிருக்கு. இறந்த பிறகு இல்லாமல் போயிடுது. அப்போ நானாக எப்படி இருக்க முடியும், ஆத்மாவாக எப்படி இருக்க முடியும்? இருக்க முடியாது. அதற்கு லாஜிக்காக ஒரு அருமையான விளக்கம் சொல்கிறார் அடுத்த நாலாவது ஸ்லோகத்தில். அதை அங்கே பார்க்கலாம். நாலாவது ஸ்லோகத்தை என்ன சொல்ல போகிறான்னு சொன்னீங்கன்னா, இந்த பாட்டு பிறப்புக்கு முன்னால் இருந்தது என்ன உனக்கும் தெரியாது, இறந்த பின்னாலே நடப்பது என்ன எனக்கும் தெரியாதும்மா. இந்த உடம்பு இருந்துச்சா இல்லையா என்ன எப்படி இருந்தால் எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. இந்த வந்திருக்கு இருக்கு அழிஞ்சு போப்போம். அதனால் இது ஆத்மாவாக இருக்க முடியாது. அடுத்த ஸ்லோகத்தில் நாலாவது ஸ்லோகத்தில் இது எப்படி இந்த உடம்பு இருக்க முடியாதுங்கிறதுக்கு அழகாக ஒரு லாஜிக் சொல்ல போகிறாருங்க. அதாவது என்ன சொல்லுவார்னா, ஒரு செயல் வந்து ஒருத்தர் செஞ்சால் அந்த செஞ்சா வந்து அந்த பலனை அனுபவிக்கணும், செய்யாதவே அனுபவிக்க முடியாது. அதே மாதிரி செய்யாமல் ஒருத்தன் புதுசாக ஒரு பலனையும் அனுபவிக்க முடியாது, செஞ்சவன் அந்த பலனை இல்லாமே அவனுக்கு போகாது செஞ்சவனுக்கு. அப்படி ஒரு லாஜிக் அங்கே சொல்வார். அந்த லாஜிக் படி பார்க்கும் பொழுது இந்த உடம்பு வந்து அதில் என்ன காரணம் சொல்கிறேங்களுங்க. இப்போ நம்ம பொதுவாக ஒரு வழக்கத்தில் ஒரு வழக்கம் இருக்குது, அந்த விளக்கத்தை நம்ம அடுத்த கிளாஸில் விரிவாக பார்க்கலாம். ஒரு வார்த்தை சொல்லுவோம், எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு பாவமும் பண்ணலை சொல்லுவோம். இல்லை இந்த உடம்பு பிறந்த பிறகு, இந்த உடம்பு நான் பிறந்ததுலேருந்து பார்க்குறேன்,
நான் ஒரு பாவம் பண்ணலை, ஒரு தப்பும் பண்ணலை, எனக்கு ஏன் இந்த சோதனை? இந்த உடம்பு ஒரு தப்பும் பண்ணலை, ஆனால் அந்த உடம்பு அனுபவிக்குது கஷ்டத்தை. கேள்வி வருதா இல்லைங்களா? இன்னொருத்தன் பார்ப்பான், அதே அக்கிரமமாக பண்ணிக்கிட்டு இருக்கான், ஆனால் சந்தோஷமாக இருக்கான். சொல்கிறோமா இல்லைங்களா? உண்மையிலே செய்கிறது இந்த உடம்பு கிடையாது, கருவி. இந்த உடம்பை கருவியாக நம்ம பயன்படுத்துகிறோம். அதனால தான் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அப்படி செஞ்சா எந்த உடம்பு பூர்வ ஜென்மத்தில் இந்த உடம்பு செஞ்சா இந்த உடம்பை அனுபவிக்கணும். அந்த உடம்பு தானே எது பாவம் பண்ணோ அந்த உடம்பு தானே அதை அனுபவிக்கணும். அது ஒரு கருவியாக இருக்குது, அது செய்கிறது அது கிடையாது, போக்தாங்கிறது வேற அப்படிங்கிற கருத்தை அடுத்த ஸ்லோகத்தில் அழகாக டெவலப் பண்ணி கொண்டு போவார். ரெண்டு தோஷம் வரும், இந்த உடம்பு நானாக இருந்தால் ரெண்டு தோஷம் வரும். இப்போ நம்ம சொல்கிறோம் பாருங்கள், இந்த கேள்விக்கெல்லாம் பதிலே எல்லாம் போயிடும். உடம்பு நானா இல்லைன்னு சொன்னாத்தே இந்த கேள்வி பதில் சொல்ல முடியும். நான் என்ன எனக்கு தெரிஞ்சு ஒரு பாவம் செய்ய நிறைய சொல்லுவான் பாருங்க. நிறைய பேருடைய லாஜிக்கே என்னன்னா, நான் ஒரு பாவம் செய்யலை, பிறந்ததுலேருந்து ஒன்றுமே செய்யலை, ஆனால் எனக்கு அல்லாத கஷ்டமெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் சொல்லுவோம். அவன் பார்த்தா அக்கிரமமாக பண்ணுறான், சந்தோஷமா இருக்கேன் அப்படிம்போம். இந்த உடம்பு செஞ்சிச்சுன்னா உடம்பு அனுபவிக்கணும்ல, அப்போ எப்போ செஞ்சது? அப்போ அந்த உடம்பு செஞ்சால் இந்த உடம்பையும் அனுபவிக்கிறது, ஏன்னா நீ செய்யலை, உடம்பு கருவியாக பயன்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிற லாஜிக்கு சொல்வார். அதை விரிவாக அடுத்த கிளாஸில் நாம் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சியதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.